ஒன்டே ஹவுஸாக் நேர்களுக்கு வணக்கம். அந்த டீம் ஆக்ஷன் ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு ஒரு மினி ஆக்ஷனில் என்ன தேவையோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் லெவனுக்குள்ளே வருவாங்க, யார் யாருக்கெல்லாம் இடம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக நம்மளோட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஆக்சுவலி நீங்க பார்த்து சொன்ன இதுல இது சொல்லுங்க சார். இது வந்து ஆக்சுவலா லெவன் ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஆக்ஷனுக்கு போவாங்க. ஓகே லெவன் அப்புறம் ஃபிப்டீன் ஒரு அஞ்சு சப்ஸ்டியூட் வச்சுப்பாங்க. இவன் இவன் ஓகே போறான் இவன் அப்படி அது ஓகே அந்த ஃபிப்டீனை வச்சு தான் அவங்க வந்து டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே சார். மீதி எல்லாம் யூனோ ஒரு மாதிரி உள்ள 18 தான் சார் மேக்ஸிமம். அந்த ஓகே ஃபர்ஸ்ட் 18 தான் உள்ள இருப்பாங்க. 18க்கு மேலே யாரும் உள்ள வர மாட்டாங்க எல்லா டீம்லயும் அப்படிதான். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப சிஎஸ்கேக்கு வந்துட்டு இன்க்ளூஷன்ஸா டாரி மிஷல் வந்திருக்காரு, ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு, போன வருஷம் இருந்த எஸ் அம்பத்தி ராயுடு எஸ் இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு லெவன் நல்லா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க சார்? நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது. இல்ல சிஎஸ்கே தான் நான் முதல்ல அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் போதே நான் லெவனை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். உட்காந்து ஒரு பேப்பர்ல உட்காந்து எழுதி இருக்கேன் இந்த லெவன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தா சிஎஸ்கே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ரியலி அப்ரிஷியேட் பண்ணும் சிஎஸ்கேவோட லெவனை. அது எந்த டேரல் மிச்சல் வந்தது பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஓகே ஏன்னா அவங்க வந்து அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் அவரு. ஓகே அண்ட் ஆல்சோ ராயுடுக்கு ராயுடு, பேட்டிங்க்கு மொயின் அலிக்கு மொயின் அலி, எல்லாமே அவர் வந்து இஸ் குட். அது ஓகே மாதிரி வெரி குட் இன்க்ரீஸ் த்ரீ இன் ஒன் அவர் ஆக்சுவலாக. ஓகே சார். ஓகே ஸோ ஸோ இப்போ அது அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அவர் மிடில் அவர் வச்சுட்டு பிவேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை சுற்றி டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நடு ஓகே நம்பர் ஃபைவ், நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ் அவரை வச்சுட்டு அதை சுற்றி டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே இதில் என்னன்னா தோனியோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒன்று தான், அது பேட்டிங் ஃபார்ம். கீப்பிங் அவர் டெஃபினட்டாக நல்லா பண்ணிடுவார், அவர்கிட்ட பேச்சே கேப்டன்சி கிடையாது. பிரச்சனை இருக்காது. பேட்டிங் ஃபார்ம் எப்படி இருக்கு, அதனால என்ன ஆயிடுது இப்போ வந்து. பட் போலிங்கை வந்து சாலிடாக வச்சிருக்காங்க அவங்க. ஓகே சார். அதை வந்து இல்லை இப்போ எனக்கு என்னன்னா பெரிய அட்வான்டேஜ் இதில் என்னன்னாக்க, அப்பார்ட் ஃப்ரம் மிச்சல், ஓகே டேரல் மிச்சல், ஷர்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சஹார் ஓகே ரெண்டு பேரும் வந்து தே வில் ஆக்குப்பை நம்பர் செவன், நம்பர் செவன் ஆர் நம்பர் எயிட் அண்ட் நைன். ஓகே சார். அந்த சார் செவன் எயிட் நைன்ல அவங்க அவங்க ரெண்டு பேரும் வெரி குட் ஆல்ரவுண்டர்ஸ். ஓகே சார். ரொம்ப டீசென்ட் பேட் அவங்க அண்ட் குட் போலர்ஸ் ஆல்சோ. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு. ஓகே. ஏன்னா தோனிக்கு ஃபார்ம்ல இல்லைனா கூட கவலை இல்லை, ஷர்துல் வந்து விளையாடுவார், ஆமா தீபக் நம்பர் சஹார் அவர் சார். வந்து அடிப்பாரு. அதனால ஓகே. ஸோ அதனால தான் டீமை திங்க் பண்ணி திங்க் பண்ணி பார்த்தாக்க வெரி வெரி வெல் பேலன்ஸ்ட் சைடு சிஎஸ்கே. ஓகே சார். சார் ஸோ எந்த என்னோட ஃபோர் லெவன் ஃபாரினர்ஸ் எப்படின்னாக்க, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? நம்ம அந்த மாதிரி வந்தோம்னா, இப்போ நான் இப்போ ஏற்கனவே புது ஏற்கனவே ஃபாரினர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. சொல்லுங்க. என்னோட கேல்குலேஷன் வந்து ஃபோர் ஃபோர் ஃபாரினர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். யார் யார் அது யாரு? தவிர ரிசர்வ்ல ஒரு ஃபோர் ஃபாரினர்ஸ் வந்து கான்வே, ஓகே டேரல் மிச்சல், ஓகே பத்திரன்னா திக்ஷனா, ஓகே ரைட். நாலு பேர். மொயின் அலி ரிசர்வ்ல வாய்ப்பு வந்து இருக்காதுன்னு யூ நினைக்கிறீங்க? ஹாவ் ரவீந்திரா இருக்கார் ரிசர்வ், மொயின் ஓகே அலி இருக்காரு, மொயின் அலி. சாண்ட்னர் இருக்காரு. இவங்க எல்லாமே டெஃபினட்டா இன்னொரு டீம் லெவல்ல இருக்கக்கூடிய ஆளுங்க. ஓகே 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 அந்த மாதிரி சாலிட் பிளேயர்ஸ். அதுதான் நான் சொன்னேன் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஓகே ஓகே சார். ஸோ மற்றபடி ஏற்கனவே இருந்த ரஹானே, தூபே அவங்களாம் மீடியா ஆர்டர்ல அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களா இருப்பாங்க, அவங்களா இருப்பாங்க. சரி அவங்க சரி. சரி T20ல என்னன்னாக்கா பெரிய டெக்னிக் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎல் ராகுல் மாதிரியோ, ஓகே ஒரு விராட் கோலி மாதிரியோ ஒரு பெரிய டெக்னிக்லாம் தேவையில்லை. ஸோ ஓகே அதனால சிவம் தூபேலாம் அப்படி இப்படி ஒரு 30-40 அடிச்சுடுவார். ஓகே சார். ரஹானேயும், ரஹானேக்கு ஐடியா ஐடியா பிளேயர். அவர் என்ன பண்ணுவார், சமயத்தில் எப்படி விளாடணும்னு தெரியுவார். சி ஒரிஜினலி ரஹானே வந்து பயங்கர ஒட்டிண்டு விளையாடுற பிளேயர்னு பேர் அவருக்கு. ஓகே ஓகே திடீர்னு சிஎஸ்கே ஜாயின் பண்ணவுடனே ஒரு தூள் பயங்கர கலங்கினார். அக்ரஸிவ் ஆயிட்டு. ஆமா பிரமாதமான ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து அவர் ஒரு 50-60 அடிச்சார் அவர். அதனால அவர் வந்து அட்ஜஸ்டபிள் மேன் அவர். ஓகே ஸோ அவர் நம்பர் த்ரீ இருப்பார். நம்பர் த்ரீ வந்து இருந்துட்டு அவர் அடிக்கணும்னா அடிப்பார், இல்லைனா சப்போஸ் ஏழு விக்கெட் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு ஸ்டேபிள் ஆகிடுவார் அந்த மாதிரி. ஸோ ஓகே ஓப்பனிங் வில் பி ரித்துராஜ் கெய்க்வாட் அண்ட் கான்வே. ஓகே சார். ஒன் டவுன். ஓகே ஆஸ் யூஷுவல் ஒன் டவுன் வில் பி ரஹானே. ஓகே சார். ரஹானே வந்து அந்த 6 ஓவர்ஸ்க்குள்ளே வந்தார்னா அடிப்பார், ஓகே சிக்ஸ் ஓவர்ஸ் மேலே வந்தார்னாக்கா பிளாக் கொஞ்சம் பண்ணி டிஃபரெண்ட். விளையாடுவார். ஓகே பில்டர், இன்னிங்ஸ் பில்டர்னு பேர் இருக்கு. ஓகே சார். அதுக்கப்புறம் மிச்சல், டேரல் மிச்சல் வருவார். ஓகே சார். 52. ஏன்னா டேரல் தோனி தோனி பின்னாடி இருக்கனால டேரல் மிச்சல் பின்னாடி இருக்குது நல்லது. ஓகே ஓகே சார். ஸோ அந்த யூட்டிலைஸ் அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. ஸோ 20 ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 18 ஓவர் விளாட்னா நல்லா இருக்கும் டேரல் மிச்சல் ஓகே சார். அந்த மாதிரி. ஸோ ஸோ அவர் டேரல் மிச்சலுக்கு அடுத்தது துபாய், துபாய் வருவார். துபாய் வந்து எப்படின்னாக்கா ஒரு சடன் பர்ஸ்ட், அவரால் பிளாக் பண்ணிலாம் விளையாட முடியாது. ஆமாம் 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 எங்கே வந்து போலர்ஸ் கொஞ்சம் இந்த மிடில் ஓவரில் வந்து இந்த ஃபிஃப்த் போலர் ட்ரை பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே. அந்த டைத்துல அவங்க அட்டாக். அப்போ வந்து துபாய், அப்போ துபாய் வந்தாருனாக்கா கண்ணா பண்ணால் அடிச்சுட்டு இது பண்ணிடுவார். அவர் விக்கெட் லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல.
ஓகே ஸோ துபாய் முடிஞ்ச உடனே ரவீந்தர் ஜடேஜா வருவார். ஆமாங்க சார், ஸோ ஜடேஜா இஸ் ஆர்கனைஸ்டு பேட்ஸ்மேன், அதனால அவர் வந்து நம்ம இஸ் அன் பார்த்துருக்கோம். ஆல்ரவுண்டர், பக்கா ஆமாங்க சார், ஆல்ரவுண்டர் அண்ட் இன்டர்நேஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால அவர் வந்து வந்து ஹீ வில் டேக் கேர். ஓகே. அதுக்கப்புறம் தோனி வருவார், அப்புறம் ஷர்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சஹர், இவங்க ரெண்டு பேரும் கேபபிள் ஆஃப் ஸ்கோரிங் 50-50 ஈச். ஆமாம் ஸோ அது ஆமாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பத்தி ரன்னா ஃபிக்ஷனும் ஃபிக்ஷனா? ஓகே சார், ஓகே. இதுதான் பியூர் சிஎஸ்கே போனஸ் ஓட 11ஆ இருக்கும் அப்படின்றது நம்மளோட இல்லை. கருத்து. சிஎஸ் கோட் 11 எனக்கு. ஆமாம், ஓகே. என்ன என்ன சேட் திங்னாக்க, ரவீந்திரா சாண்ட்னர் சந்த்னர், மொயின் அலி இவங்கெல்லாம் ரெண்டு வாய்ப்பு. பேரும், மோயின் அலி மூணு பேரும் உள்ளே உட்காந்துருப்பாங்க. மோயின் அலி ஐ டோன்ட் ரேட் இம் ஹை, ஓகே. எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் நான். மோயின் அலி வந்து அவர் இந்த சாண்ட்னர் லெவலோ இல்லைனா மிச்சல் லெவலோ கிடையாது. ஓகே 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 சார், ஆனால் தோனிக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ ஆமாம் தோனிகிட்ட வந்து நம்பி எதுவும் நம்ம பெட் கட்ட முடியாது. கண்டிப்பாக சார், நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவார் தோனி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதுதான் நம்மளோட சிஎஸ்கே இந்த வருஷம் இந்த லெவலில் போவாங்க அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அண்ட் சிஎஸ்கே நல்ல சான்ஸ் இதுல வின் பண்றதுக்கு, ஓகே 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 சார், ஓகே சார், ஏன்னா எனக்கு இந்த அந்த லோயர் மிடில் ஆர்டர் இஸ் வெரி குட். அதுதான் ஓகே ஓகே சார், 5 6 7 8 9 வெரி குட்.